ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹிதியே. இன்றைக்கி நம்ம ஜிங்கிள் பெல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்டாலியன் டெசர்ட், ரோஸ் பனகோட்டா. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு நாலு ஐட்டம் இருந்தால் போதும், இதை நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேனில் ஒரு கப் பால் சூடாக்கிக்கிறோம். ஸ்டவ் வந்து சிம்மர்லேயே இருக்கட்டும், பால் வந்து பொங்கிடக்கூடாது. பால் வந்து நல்லா சூடாகி லைட்டாக அந்த எட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸாக வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணணும். ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜெல்லிஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் ஜெலட்டின். இங்கே வந்து நான் அன்ஃப்ளேவர்ட் ஜெலட்டின் தான் எடுத்திருக்கேன், அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜெலட்டினுக்கு பதிலாக அகர் அகர் யூஸ் பண்ணிக்கலாம். அகர் அகர் வந்து வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் ஜெலட்டின். ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸில் தான் தயாரிப்பாங்க, ஆனால் அகர் அகர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இது பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட், அதனால் நீங்கள் அகர் அகரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இது வந்து இதில் டிசால்வ் ஆகணும். இப்போ ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதில் நல்லா வந்துட்டு கரைஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரை கப் க்ரீம் சேர்த்துக்கிறோம். ஜெலட்டின் வந்து கரையலையேன்னு கவலைப்பட வேண்டாம், நம்ம க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும் கம்ப்ளீட்டாக. ஸ்டவ் வந்து கண்டிப்பாக சிம்மர்லேயே இருக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸில் இது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஸ்பேச்சில் வச்சு இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரோஸ் பனகோட்டா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த பாலும் க்ரீமும் இப்போ நல்லா குக்காக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பனகோட்டா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாகவே ஒரு 8-10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த ஏலக்காய் துகள்களோ இல்லை வந்து ஜெலட்டின் கரையாமல் இருந்தாலோ அதெல்லாம் இதில் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மோல்டு இல்லைனா வந்துட்டு கப்போ இல்லை கிளாஸஸோ எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரோஸ் பனகோட்டாவை எதில் ஊற்றி நம்ம செட் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு சின்ன மோல்டு எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் கிளாஸில் ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். பாருங்கள், இப்போ 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, இது கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக அது செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த மோல்டிலிருந்து நம்ம இந்த பனகோட்டாவை எடுத்துடலாம், இல்லைன்னா அப்படியேவும் நம்ம சர்வ் பண்ணலாம். மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்டாச்சியோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்னாலே கேக்ஸ் அண்ட் குக்கீஸ், பிரெட்ஸ் அண்ட் பன்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு வித்தியாசமான இந்த இட்டாலியன் டெசர்ட் ரோஸ் பனகோட்டாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்சரும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. மேக் இட் சிம்பிள்.